சூரிய நாராயணபுரம்ன்ற ஊர்ல சுபத்ரா கவிதான மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட கணவரும் சேர்ந்து அதே ஊர்ல மட்டன் பிரியாணி கடைய நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல வர வருமானத்துல அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல ஒரு அழகான காட்டுக்கு போற பாதை இருந்ததுனால கவர்மெண்ட் அந்த ஊரை கைப்பற்றிடுச்சு. அத அழகா மாத்தி நிறைய பேர் ஜனங்க வந்து போற மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சது. இதனால அவங்களோட பிரியாணி கடை ரொம்ப நல்ல லாபத்தை பார்த்துச்சு. ஜனங்களும் அங்க நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்க ரெண்டு பேரோட கணவர் கிட்ட மாமியார் மருமக இப்படி சொன்னாங்க. எனங்க பக்கத்து ஊர்ல இருக்க காடுனால நம்ம ஊரும் நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. அது மட்டுமா, நம்ம பிரியாணி கடை ரொம்ப நல்லா லாபத்தை பாக்குது. அதான் நானும் கவிதாவும் சேர்ந்து ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னதும் அதுக்கு அவங்க பையன் ரமேஷ் அது என்னமா ஐடியான்னு கேட்டாரு. அதுக்கு கவிதா, என்னங்க அது வேற எதுவும் இல்லங்க, எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க பிரியாணி கடையில பிஸியா இருப்பீங்க. நானும் அத்தையும் அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு புது ரிசார்ட் ஆரம்பிச்சிருக்காங்களே, அங்க ஒரு பிரியாணி பிரான்ச்ச ஆரம்பிக்கலான்னு இருக்கோங்க. அதுக்கு புதுசா எந்த ஏற்பாடும் செய்ய தேவையில்ல. ஆமா பரமேஷ், நம்ம புதுசா எதுவும் வாங்க வேண்டி இருக்காது. நம்ம கடையில இருக்கிறதே கொஞ்சம் எடுத்துட்டு போய் அந்த ரிசார்ட்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம். எப்படியும் ஜனங்க வேற வேற நாட்டுல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து வருவாங்க. நம்ம பிரியாணி நல்லா ஃபேமஸ் ஆகி நல்ல லாபம் வரும். அப்படி மாமியாரும் மருமகளும் எப்படியாவது அவங்க பிரியாணி கடையை ஓபன் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க. இத கேட்டுட்டு வீட்டோட பெரியவர் சொன்னாரு, சரி சுபத்ரா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அப்பா சரின்னு சொன்னதும் அத கேட்ட பையன் ரமேஷ், அப்பா என்னப்பா சொல்றீங்க நீங்க, நம்மள மாதிரியே பிரியாணி கடை நடத்தணும்ன்றது நல்லதுதான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்மள மாதிரி அனுபவமே கிடையாது. கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாம எப்படிப்பா கடை நடத்த முடியும்? அது புதுசா திறந்திருக்க ரிசார்ட் வேற, அங்க ஜனங்க வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி புதுசா கடை ஓபன் பண்றது? அதுல நஷ்டம் வந்துருச்சுன்னா யார் சரி செய்வா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்படி ரமேஷ் சொன்னதும் அப்பாவும் அதுல நியாயம் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கடையும் வேணாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. இதனால மாமியாரும் மருமகளும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரெண்டு பேரும் ஹால்ல உட்காந்து இப்படி பேசிக்கிட்டாங்க. அட போங்கத்த, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன்ல உங்க பையனுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு. அவர்கிட்ட சொன்னா இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு முன்னாடியே தெரியும். அதனாலதான் மாமா கிட்ட மட்டும் சொல்லுங்க அத்தன்னு சொன்னேன். அப்ப நீ என்ன சொல்ல வர, என் பையனுக்கு தெரியாம திருட்டுத்தனமா வியாபாரம் பண்ண சொல்றியா? அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அதையும் மீறி முடியாதுன்னு சொன்னா சாதிச்சு காட்டணும். அப்படி மாமியார் சொன்னது புரியாம இருந்த கவிதா இப்படி சொன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலத்த. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல மட்டன் பிரியாணி கடை நடத்தலான்னு இருக்கோம். அதான் உங்க பையன் வேணான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன சாதிச்சு காட்டுறது? அதுக்கு மாமியார் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, ஓ மை இன்னசென்ட் மருமகளே, நான் என்ன சொல்ல வரேனா, வீட்டுல இருக்கிறவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம தைரியமா மட்டன் கடையை ஓபன் பண்ணுவோம். அங்க பிரியாணி கடையை நடத்தி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்னு நிரூபிச்சு காட்டுவோம். அது நம்ம கையில தான் இருக்கு. அப்படி மாமியார் தைரியம் கொடுக்கவும் அதுக்கு மருமக கவிதா, இல்லத்த, உங்க பையன் சொல்றதுலயும் நியாயம் இருக்க. மட்டன் பிரியாணி செஞ்சு கொண்டு போய் அங்க விக்காம திரும்பி எடுத்துட்டு வந்தா கெட்டு போயிடும், பொருட்கள் எல்லாம் வீணா போயிடும். ஐயோ, நான் இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லல, அங்கேயே போய் எல்லாத்தையும் சமைச்சுக்கலாம்னு சொல்றேன். என்னது, அங்கேயே போய் சமைக்கணுமா? எப்படிதான் முடியும்? அப்ப நம்ம ஆட்களை கூட்டிட்டு போறோமா? இப்படி கவிதா கேள்வி மேல கேள்வி கேட்கவும் அத கேட்ட சுபத்ரா அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா உன் கேள்விய நிப்பாட்றியா? நம்ம காட்டுல கிடைக்கிற மூங்கில்ல வச்சு அதுல மட்டன் பிரியாணி பண்ணி விக்கலாம், இததான் சொல்ற. அப்படி சுபத்ரா அம்மா அவங்களோட ஐடியாவ சொன்னாங்க. அதுக்கு கவிதா, எனது மூங்கில்ல மட்டன் பிரியாணியா, அது எப்படித்த? கவிதா, எப்படியும் நம்ம கடைய காட்டை சுத்தி தான் போட போறோம். ரிசார்ட்டை சுத்தி காடு தான் இருக்கு. காட்டுல கிடைக்கிற மூங்கில்ல வச்சு நல்லா சுட சுடன்னு மட்டன் பிரியாணி செஞ்சு விக்கலாம். எப்படியும் அங்க வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் இது அட்ராக்ஷனா இருக்கும். இது என்ன புது விதமான பிரியாணியா இருக்கேன்னு நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தா இன்னும் ஆர்டர் பண்ண போறாங்க. அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க சுபத்ரா அம்மா. அத கேட்ட மருமக கவிதா, அத்தை உங்க ஐடியா உண்மையிலே சூப்பரா இருக்குத. எனக்கு என்னவோ இந்த ஐடியாக்கு உங்க பையன் வேண்டான்னு சொல்ல மாட்டாருன்னு தோணுது. கண்டிப்பா இதுல நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். அப்படி மாமியாரும் மருமகளும் பிளான் பண்ண மாதிரியே அந்த ஃபாரஸ்ட்ல அவங்களோட பேம்பு மட்டன் பிரியாணி கடையை ஓபன் பண்ணாங்க.
அந்த குளிர்ந்த காற்று சூழ்ந்திருக்க ஏரியால நல்ல சுட சுடன்னு பேம்பு மட்டன் பிரியாணி பண்ணவும் அதோட வாசனை ஜனங்கள அந்த கடைக்கு வரா மாதிரி பண்ணுச்சு. ஜனங்களும் மட்டன் பிரியாணிய விரும்பி சாப்பிட்டாங்க. அங்க வர ஒவ்வொரு கஸ்டமரும் மூணு பிளேட் நாலு பிளேட்னு பேம்பு மட்டன் பிரியாணிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. இதனால மாமியார் மருமகளோட பேம்பு மட்டன் பிரியாணி கடை அவங்க கணவர்களோட கடையை விட ரொம்ப நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. இத கேள்விப்பட்டு தெரிஞ்சுகிட்ட பையன் ரமேஷ் அவங்க அம்மா கிட்ட இப்படி வந்து சொன்னாரு. அம்மா, நான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிருங்கம்மா. அனுபவம் இருந்தா வியாபாரம் பண்ணலாம்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி பிளான் பண்ணி ஐடியா போட்டா கூட நல்லா பண்ண முடியும்னு நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னாரு. அதுக்கப்புறம் மாமியார் மருமகளோட மட்டன் பிரியாணி கடை நல்லா ஓஹோன்னு சூப்பரா நடந்துச்சு. வாசவி பொறோன்ற ஊர்ல சுபத்ரா கவிதான மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களது நல்ல பணக்கார வீட்டு குடும்பம். சொத்து சுகம் நிறைய இருக்கிறதுனால வாழ்க்கையில அவங்களுக்குன்னு கஷ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு மாமியார் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மருமக கவிதா காஃபி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா. காஃபிய குடிச்ச சுபத்ரா அம்மா, கவிதா காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு கவிதா. அடடா, பேப்பர் படிக்கும் போது காஃபி குடிக்கிற சுகம் இருக்கே, அந்த சுகமே தனி அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னாங்க. அத கேட்ட கவிதா, என்னவோ அத்த, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம சந்தோஷமா இருந்தாலே ரொம்ப பயமா இருக்குத. ஒரு காலத்துல காசே இல்லாம இருந்தோம், அதெல்லாம் நினைக்கும் போதே பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? அதான் என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல வேலையில இருக்கான், அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அத்த, ஒருவேளை அவருக்கு இந்த வேலை கிடைக்கலனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது. அப்படி மாமியாரும் மருமகளும் அவங்களோட பழைய காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வீட்டுக்கு வெளிய ஒரு ஆள் வந்து அவங்களை கூப்பிட்டாரு. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. மாமியாரும் மருமகளும் வெளிய போய் அவரை பார்த்து பாவப்பட்டு கவிதா கொஞ்சம் காசு அவருக்கு கொடுத்தா. இங்க பாருப்பா, நாங்க இன்னும் சமைக்கல, இந்த காசை எடுத்துட்டு உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ அப்படி அவருக்கு காசு கொடுத்தாங்க. அந்த ஆளும் காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து போனாரு. இப்படி கஷ்டப்படுறவங்கள பார்க்கும் போது மாமியாருக்கும் மருமகளுக்கும் ரொம்ப பாவமா இருந்தது. அத்த, பாவம்ல அத்த, எவ்வளவு பேர் இந்த மாதிரி பசியால கஷ்டப்படுறாங்களோ தெரியல. ஆமா கவிதா, எனக்கும் பாவமாதான் இருக்கு. நம்மளும் ஒரு காலத்துல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது. அத கேட்டோன்ன மருமக கொஞ்ச நேரம் யோசிச்சு, அத்த, நீங்க சொன்னத கேக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுதுத. இந்த மாதிரி பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு ஃபுட் ட்ரிப் கூட்டிட்டு போக கூடாது? நல்ல ஐடியாதான் கவிதா. இந்த மாதிரி பசியோட இருக்கிறவங்கள எப்பயாச்சும் நம்மளும் ட்ரிப் கூட்டிட்டு போய் வகை வகையா சமைச்சு போடணும், அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போவாங்க. அத்த, அப்படினா இந்த வாரம் கொஞ்ச பேரை நம்மளோட நிலத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பெரிய பிரெட் ஆம்லெட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மாமியாரும் சரின்னு சொன்னாங்க. மாமியாரும் மருமகளும் பிளான் பண்ண மாதிரியே பசியோட இருக்க நிறைய பேரை கூட்டிக்கிட்டு அவங்களோட நிலத்துக்கு போனாங்க. கவிதா நிறைய பிரெட் அதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. கொஞ்சம் பேர் அந்த எக்ஸையும் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நிலத்துக்கு போனதுக்கு அப்புறமா கவிதா கேமராவை ஆன் பண்ணா. அடுப்பை எரிய வச்சு பெரிய தவா ஒன்று போட்டு அதில் எல்லா முட்டையையும் ஊற்றுனாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பிரெட் ஆம்லெட்டை தயாரிச்சாங்க. எல்லாரும் சாப்பிடவும் உட்காந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட்டத்தில் இருந்த ஒரு ஆளு, மேடம், இந்த மாதிரி சந்தோஷமான நாள்லாம் என் வாழ்க்கையில் வரும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை மேடம். உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட நன்றி. அச்சோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு கவிதா சொன்னா. அப்படி அங்க இருக்க எல்லாருக்கும் பிரெட் ஆம்லெட்ட கொடுத்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பாடா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாந்த, ஏதோ நல்ல காரியம் பண்ணிருக்கோன்னு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் போடணும். எதுக்கு அதிலெல்லாம் போடணும் கவிதா? அத்த, நம்ம செய்யற நல்ல காரியத்தை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இதே மாதிரி பண்ணணும், அப்பதானே தான் நல்லது. கவிதாவை எடுத்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணா. அப்படியே நாட்களும் போச்சு. கொஞ்ச நாள்லயே கவிதாவோட வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வந்தது. மில்லியன் வியூஸ தாண்டிச்சு. கவிதா சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அவளுக்கு நிறைய இன்கமும் ஜெனரேட் ஆச்சு.
இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட கவிதா கிடகிடன்னு போய் விஷயத்தை அத்தை கிட்ட சொன்னா. விஷயத்தை கேள்விப்பட்ட மாமியாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அட கவிதா, இது ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம சும்மா வீடியோ போடுறதுக்கெல்லாம் காசு வருமா? ஆமா அத்தை, நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டா நமக்கு வியூஸ் படி காசு வரும். அத கேள்விப்பட்டோட மாமியாருக்கு ஒரு ஐடியா ஒன்னு வந்தது. கவிதா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. இப்படி வர காசுல இன்னும் நம்ம வேற வீடியோ எடுத்து போடலாம். இன்னும் ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு போடலாம். அந்த காசுல திரும்பியும் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சுபத்ராமா சொன்னாங்க. கவிதாவும் இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா.